அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். உங்கள் முன்னால் டியர் படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் பாடல்கள் வெளியிட்டதில் உள்ளபடியே மகிழ்ச்சி. இந்த மேடை எங்களுடைய பல்லாண்டு கால உழைப்பு. எங்களுடைய தயாரிப்பாளர்களை பத்தி சொல்லணும், மூன்று பேரினுடைய சங்கமம் தான் அதை சொல்லணும். ஹாஸ்பிட்டாலிட்டி துறையினுடைய ஐகான் ஃபுட்பால் ஹைதராபாத் ஃபுட்பால் கிளப்பினுடைய ஓனர் மிஸ்டர் வருண், ஜுவல்லரி மேனுபேக்சரர் கொல்கத்தா மிஸ்டர் அபிஷேக், அதே போல ஜுவல்லரி சேல்ஸ் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கக்கூடிய பிருத்திவிராஜ், மூவரினுடைய சங்கமம் தான். இவங்க மூணு பேரும் சேர்ந்து 2021 மாலிவுட்ல வந்து டீச்சர் என்ற ஒரு நல்ல படைப்பை கொண்டு வந்தாங்க. பின்பு மாணிக் வந்து வெகு விரைவில் வெளிவர காத்திருக்கு. இன்று டியர் என்ற இந்த படம் உங்கள் முன்னால் இந்த படைப்பை வந்து பிரசவிக்க காத்திருக்கிறது. முதலில் ஐ ரெக்வஸ்ட் ஆர் ப்ரொடியூசர் மிஸ்டர் வருண் டு கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். மலர் குத்து கொடுத்து கலைஞர்களை வரவேற்க தயாரிப்பாளரை மறை கிடைக்கிறோம். நல்ல கைத்தட்டல் தரல அந்த மனுஷனுக்கு. தனது வாழ்நாள் பணி என்று அடுத்தவர்களின் மகிழ்ச்சிக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த நம்முடைய கலைஞர்கள் தொழில்நுட்ப ஆளுநர்கள் மேடைக்கு அடைத்து மலர் குத்து கொடுக்கிறோம். முதலில் இந்த படமே பார்த்திருப்பீங்க, பெண்களுக்கு ஒரு பெண் கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் ஒரு படம். அதனால இந்த மேடைக்கும் சோசியல் மீடியா சென்சேஷன், பல படங்களில் முக்கியமான வேடங்களில் நடித்து வரக்கூடிய நடிகை நந்தினி அவர்களை மேடை கிடைக்கிறோம். இவ்வளவு அதிர்ச்சி ஆகக்கூடாது, 5 நிமிஷம் நடிகை சொல்லிட்டோம். அவங்க நல்ல நடிகைங்கிறத நிரூபிக்கிறாங்க. வாழ்த்துக்கள் கோபி வரல. அதே போல இந்த தலைமுறை நடிகர்களில் முத்திரை பதிக்கக்கூடிய முக்கியமான நடிகர், குணச்சித்திர நடிகர் அன்பு தம்பி அப்துல்லி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். ஒரு நிமிஷம் எனக்காக அவங்கள வந்து தமிழ் நடிகை தென்னிந்திய நடிகைன்னு சொன்ன காலம்லாம் போய் சினிமா துறைக்கே தொடர்ச்சியாக அழுத்தமான பல்வேறு படைப்புகளை தந்து தனக்கென்று ஒரு தனி வழியை தானே செதுக்கி கொண்ட நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களை ஒரு அரங்கம் நிறைந்த கரவலையோடு மேடைக்கு வருக வருக வரவேற்கிறோம். கேலண்டர் பார்த்தீங்க, வெள்ளிக்கிழமை கிடையாது, அது ஜீவி கிழமை தான். வெள்ளிக்கிழமைகளின் நாயகன் சினிமாவில் தனக்கென ஒரு எப்போதும் ஒரு தனி வட்டத்தை சுருக்கி கொள்ளாது, ஒரு புது வெளியில் எல்லா சமூக பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ரியல் லைஃப் ஹீரோ நடிகர் ஜிவி பிரகாஷ் அவர்களை, பிரகாஷ் குமார் அவர்களே பெரிய கைத்தட்டலோடு மேடைக்கு வருக 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 வரவேற்கிறோம். சில நிமிடங்கள் உங்கள் செல்பேசி சினங்காது இருக்கட்டும். இந்த படைப்பு கடந்து வந்த பாதை என்ன, இந்த கலைஞர்கள் நம்மிடையே பேசட்டும். முதலில் நடிகை நந்தினி அவர்களே அன்போடு அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் ஆக்சுவலி சொல்ல போனால், அதனால நான் நிறைய நேரம் இடத்துல எனக்கு என்ன பேசணும்னு தெரியாது. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டிரெக்டர் ப்ரொடியூசர் எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் நான் என்ன தப்பு பண்ணாலுமே ஒரு சீனியர் ஆர்டிஸ்டாக என்னை கைட் பண்ணி நான் பண்ண எல்லா விஷயத்துக்குமே வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி ஒரு நல்ல சூப்பர் ஒரு சம்மருக்கு ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங்காக ஒரு மூவியாக இருக்க போகுது. ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க, தேங்க்யூ ஸோ மச். மகாலட்சுமி அவர்கள் வணக்கம். என் பேர் மகாலட்சுமி. ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆனந்த் சார், அண்ட் தேங்க்யூ டு த ப்ரொடியூசர்ஸ் இஸ் வெல். இந்த படம் கண்டிப்பாக வந்து இந்த தருணத்தில் இந்த சிச்சுவேஷனில் இந்த உலகத்தில் ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி ரியலி ரிலேட்டபிள். அண்ட் யா, தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, வெரி ஹாப்பி டு பி ஹியர், தேங்க்ஸ். இந்த ஜாமவான்கள் இருக்கக்கூடிய மேடையில் இன்னொரு முக்கியமான டேலண்டையும் நாங்கள் லான்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். எங்களுடைய இன்னொரு லிரிசிஸ்ட் விண்ணுலக கவி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். அடுத்து பேச வருகிறார் நடிகர் அப்துல்லி. வணக்கம். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒரு ரகசியம் வேணா சொல்றேன். ஜிவி பிரகாஷ் சார் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். அவருக்கு ஒரு 4 குளோன் இருக்குது. ஒன்று ஒரு படம் நடிக்குது, ஒரு மியூசிக்கு ஒரு இன்னொரு குளோன் மியூசிக் போடுது, இன்னொரு படம் தான் எங்கே நடக்குது, என்ன இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் நம்மகிட்ட போய் சொன்னேன். ஒரு ஷூட்டிங்கில், பாண்டிச்சேரியில் ஷூட்டிங்கில் பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, இப்போ நானே குளோனு. அவங்க வந்து என்ன, ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து சுழல் 2 நடிக்க போயிருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ அப்படி ஒரு பிஸியான ஆக்டர்ஸ் இருந்து கூட ரொம்ப ஆர்கனைஸ்டாக ரொம்ப ஷெட்யூல்டாக ஷூட்டிங் நடந்தது. என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றத கரெக்டாக கன்வே பண்ணிவிட்டு ரொம்ப தொல்லை பண்ணாமல் ரொம்ப அழகாக இருந்தது. அண்டு ஜி கே விஷ்ணு நல்ல ஃப்ரெண்டு, அவரோட ஆரம்பகட்ட காலத்தில் வந்து ஷோரியல் எடிட் பண்ணும்போது பக்கத்தில் இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், பிரதர் செம்மையாக வருவீங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு.
தெரிஞ்சு. அப்புறமா அப்படி ஒரு பிரில்லியண்டான சினிமோகிராஃபர் வந்து ஜெகதீஷ் ப்ரோ. ஸோ என்னை ரொம்ப அழகாக காட்டியிருக்காப்புல, ஸோ அது ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ நட்மெக் ப்ரொடக்ஷன் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வேற என்ன, அப்புறம் கேப்டன் மில்லருக்கு நீங்கள் காட்டின ரெஸ்பான்ஸ் ரொம்ப சந்தோஷம். என்னை பற்றி எழுந்த எல்லா மீடியா நண்பர்களுக்கும் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. நல்ல படம், சூப்பராக வந்திருக்கு. ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆல்வேஸ் எப்பவுமே நல்ல படங்களை சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த படத்தில் இன்னொரு உழைப்பாளர் இருக்கிறார், எங்களுடைய கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் நரேன் அவர்களை என்போடு மேடை கிடைக்கிறோம். வாங்க நரேன் சார். அதுவும் அந்த போன் கலம் படத்துக்காக தான், கரெக்டா? ஓகே, அடுத்து இந்த மேடையை பேசுவதற்காக நாடறிந்த நல்ல நடிகை கீதா கைலாசம் அவர்களை அன்புடன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பத்தி டைரக்டர் சொன்ன உடனே எனக்கு முதல்ல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, ரோகிணி மேமோட நடிக்கிறோம் அப்படிங்கிற விஷயம்தான். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது அவங்களோட நடிக்கிறோம் அப்படின்றது. அண்ட் ஆண் பெண் உறவுகளில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் இந்த படத்தில் ரொம்ப நல்லா பேசப்பட்டிருக்கிறதா நான் நினைக்கிறேன். முதல்ல கதை சொல்லும்பொழுதே எனக்கு அதுதான் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது இந்த படத்தில். அண்ட் வெரி வெரி ஹாப்பி ஐ குட் ஷேர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் ஐஸ்வர்யா ராஜேஷ், ஜி வி பிரகாஷ், அண்ட் மெட் ஒண்டர்ஃபுல் பீப்புள் லைக் மகாலட்சுமி நந்தினி, அண்ட் தேங்க்ஸ் ஜெகதீஷ், இளவரசு சார், தேங்க்யூ. உங்களோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப நல்ல அனுபவமாக இருந்தது. அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி, தேங்க்யூ. நிறைய படைப்புகளுக்கு இவர் தான் முன்னுதாரணம், முதல் உதாரணம். எழுத்தாளர் நடிகை ரோகிணி அவர்களை அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த திரைப்படத்தை பத்தி முக்கியமாக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா என்னப்பட்டது அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன் நான். ரொம்ப தேங்க்ஸ் மேம், நீங்க இப்படி சொன்னது ரொம்ப ஷாக்கிங்காகவும் ரொம்ப இன்ப அதிர்ச்சியாகவும் இருந்தது. அதே மாதிரி வந்து என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா பட்டது அப்படின்னா வந்து இது லைவ் சவுண்ட் பண்ணியிருக்காங்க. விருமாண்டிக்கு அப்புறம் வந்து லைவ் சவுண்ட் பண்ணி நடிச்சிருக்கிற இந்த படம். இந்த படத்துல வந்து திரும்பி நான் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சில நேரத்துல வந்து ஒரு அழுத்தமான உணர்ச்சிகளை லைவ் சவுண்ட் மாதிரி கேப்சர் பண்றது, திரும்பி ரீக்ரியேட் பண்றது டப்பிங்ல ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதுக்கு வந்து ஆனந்துக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கணும். ரொம்ப ரொம்ப ஒரு மெனக்கெடல் இருக்கணும் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அப்புறம் வந்து அவர் தீர்மானமான ஒரு முடிவு இருந்தது அவர்கிட்ட, நான் வந்து இது லைவ் சவுண்ட் பண்ண போறேன் அப்படின்னு. அவருடைய ஃபர்ஸ்ட் மூவியும் லைவ் சவுண்ட் பண்ணி இருக்கிறதுனால ரொம்ப தைரியமா வந்து பண்ணாரு. அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தபோது வந்து இன்னும் சந்தோஷமா இருந்தது. ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இந்த படம் ரொம்ப முக்கியமானதா எனக்கு படுது. தமிழ் சினிமாவுக்கு கூட வந்து இது ஒரு முக்கியமான படமா எனக்கு படுது. என்னன்னா டெக்னிக்கல்லி வந்து இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா கூட இதை தைரியமா முன்னுக்கு கொண்டு போகக்கூடிய இடத்துல யாருமே வரல அப்படின்ற போது இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து தைரியமா லைவ் சவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸும் முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி வந்து ஜி வி பிரகாஷ் இஸ் ஐ நோ ஐம் அ ஃபேன் ஆஃப் ஹிஸ் மியூசிக் அண்ட் இங்கே வந்து அஸ் ஐ பிகம் அ ஃபேன் ஆஃப் த பர்சன் ஹீ இஸ். அவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஹேட் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல பாட்டு பார்த்த உடனே. யாருக்குமே எதுவுமே ஒரு நெகட்டிவ் வேர்டே சொல்ல முடியாத ஒரு பர்சன். இந்த ஃப்ரைடே ஃப்ரைடே படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றதுல வந்து நான் நினைக்கிறேன் அவர் நடிக்கிற படங்கள் வேணும்னா வந்து கொஞ்சம் டைம் இருக்கும், பட் நீங்க மியூசிக் பண்ற படம் வர்றதுனால தான் அப்படி நினைக்கிறாங்க போல இருக்கு. ஒவ்வொரு ஃப்ரைடேக்கும் படம் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் கேட்டேன் கூட, நீங்க எப்படிங்க உங்களுடைய டைம் எப்படி மேனேஜ் பண்றீங்கன்னு அப்படின்னு. பட் ஹி டோல்ட் மீ அ வெரி இம்பார்ட்டன்ட் திங், என்னன்னா பண்ண வேண்டிய வேலையை அப்போ பண்ணி முடிச்சிருவேன், அதனால தான் வந்து என்னால் எல்லாத்தையும் பண்ண முடியுது அப்படின்னு. ஸோ என்னுடைய ரொம்ப ஃபேவரட் ஆக்டர்ஸ் அப்படின்றதுல ஒரு ஆக்டர் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ். ரொம்ப பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம் நம்மளுடைய இங்கிருந்து ஒரு நல்ல ஆக்டரை வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்டர், அவளை வந்து இவ்வளோ அழகாக காமிச்சிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இளவரசு சார், மேம், நந்தினி எல்லாருமே வந்து இந்த ஆக்சுவலாக லைவ் சவுண்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதுக்கு வந்து ரொம்ப கரெக்டான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரொடியூசர், இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து நம்ம எடுக்கிறோமே,
இந்த படத்துல வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவா இருக்குமோ அப்படின்றத யோசிக்காம இது சொல்லப்பட வேணும் அப்படின்னு அவர் எடுத்திருக்காரு. அதுக்கு மெனக்கெட்டு இருக்காரு. ஒவ்வொரு முறையுமே வந்து ஒரு ஸ்கெட்யூலிங் பண்றதா இருக்கட்டும், அதுல வந்து டைரக்ஷன் டீம்னுடைய மிகப்பெரிய ஒர்க்கை நான் பார்த்துருக்கேன். அவர்கிட்டயே நான் வந்து ஆனந்த் கிட்ட சொல்லியிருக்கேன், ரொம்ப நல்ல டீம் இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா, இந்த ஒரு பாடல் பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த மாதிரியான ஒரு சில்லுன்ற காற்று மாதிரி இந்த ஒரு கோடை காலத்துல வரப்போகுது இந்த படம். எல்லாரும் பார்த்துட்டு இது நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போறீங்க, இருந்தாலும் இன்னும் நல்லா எழுதுங்க. தேங்க்யூ. பல பாடல்களினுடைய சொந்தக்காரர் மூன்று இடத்து மந்திரம் ஜிகேபி அவர்களை அழைக்கிறோம். வந்திருக்க பத்திரிகை ஓடிய நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி என்னன்னா, இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படம். என்னன்னா வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச வரைக்கும் ஊடலும் கூடலும் காதல் அது மாதிரி ரொம்ப ஒரு நுணுக்கமான சில விஷயங்கள் மட்டும்தான் இலையோடிக்கிட்டே இருக்கும். ஒரு என்ன சொல்றது, அந்த உறவுகளை தக்க வைக்கிறதுக்கு உண்டான சில விஷயங்கள் வந்து என்னன்னா காதலும் புரிதலும், அதுக்குண்டான சில விஷயங்கள் மட்டும்தான். ஸோ எனக்கு வந்து இந்த நிறைய படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். டைரக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு பேசிக்லி வந்து அந்த சிச்சுவேஷனை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்துக்கு வந்து டைரக்டர் சார் வந்து முழு கதையும் உட்கார வச்சு சொன்னார். ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக கேட்டுருங்க, அப்போ தான் அந்த பாடலோட ஆழம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாய்ப்பு அளித்த டேரக்டருக்கு ரொம்ப நன்றி. பாட்டு நல்லா வந்திருக்கு. ஜி பிரகாஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் த ஹோல் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். படம் நல்லா வந்திருக்கு, நீங்களும் நல்லா எழுதணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தன் பேனாவுக்குள் மையை அல்ல, தன் குருநாதர் நா முத்துக்குமார் அவர்களே ஊற்றி எழுதக்கூடிய ஒருவர். அவரின் வார்த்தைகளுக்கு நடுவே அவரினுடைய கவித்துவமும் அவருடைய தத்துவமும் தொடர்ந்து டூகே கிட்ஸ் வரை சென்று கொண்டிருக்கிறது. பாடலாசிரியர் கவிஞர் கார்த்திக் நேத் அவர்களை அழைக்கிறோம். முதல்ல ராஜ்மோகன் அண்ணாக்கு நன்றி. ரெண்டு நாளாக அப்படிதான் இருக்கு. நேத்தும் இதே மேடையில் வேற ஒரு திரைப்படத்துக்காக வந்திருந்தேன். நேத்தும் இப்படியே தான் எனக்கு தெரிஞ்சு ரகுவரன் சார் உள்ள இருக்காருன்னு நினைக்கிறேன். ரகுவரன் சாரோட தீவிர ஃபேன் அது அக்காக்கும் தெரியும். அவர் தான் நீங்கள் சினிமாக்கு ஓட வச்சவரும் சரி. ஊர்லேருந்து அக்காவை பார்த்தோன்னே எனக்கு தம்புவை பார்த்த ஞாபகம் வந்துடுச்சு. ராஜ்மோகன் அண்ணாக்கு முதல் ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பாகவும் ஒரு மாதிரி துள்ளலாகவும் இந்த நிகழ்வை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. இன்றைக்கி தான் நான் ஆனந்தையும் பார்க்குறேன், நேரில் பார்க்குறேன். படத்தில் இரண்டு பாடல் எழுதி முடித்தாச்சு. இருந்தாலும் இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன் அன்பரையும். தயாரிப்பாளரும் இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஆமாம், அவர் கதை சொல்லும் போது எனக்கு இரண்டு விடயங்கள் ரொம்ப ஆழமாக தச்சது. என்னென்னா, சமகாலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆண் பெண் உறவுக்குள்ள ஒரு விரிந்த பிளவு அப்படிங்கிறது உண்டு. அந்த விரிந்த பிளவு ஏற்படுவது எதனாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு எளிய விடயங்களால் தான் அது ஏற்படுது அப்படிங்கிறது கண்கூடாக நம்ம பார்க்குறோம். அந்த ஆழமான ஒரு பிளவு ஏன் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது வந்து இந்த படம் ரொம்ப சிறப்பாக பேசுது. இப்போ நான் சொல்கிற மாதிரி அவர் என்கிட்ட சொல்ல, அவர் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக ஒரு பிரிதல் அப்படி தான் சொன்னார். என்னோடய இந்த பயணத்தில் ஒரு அருமையான பாடலாக எனக்கு ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு பாடலாக அந்த பாடல் இருக்கும். அது நான் இப்போவே சொல்கிறேன். ஏன்னா அது எழுதும் போதே நண்பர் தோழர் ஜீவியோட இசை அது சொல்லவே வேண்டாம். அநீதி எழுதும் போதே சில பாடல்கள் மெட்டுக்கு நம்ம எழுதும் போது நம்மை அறியாமல் நமக்குள்ள ஒரு விசும்பலும் கேவலும் வரும். அது அந்த மெட்டு கொடுக்குற ஒரு கேவல், ஒரு விசும்பல். அந்த மெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சொற்களை நம்மளுடைய அறிவை பயன்படுத்தாமல் நம்மளுடைய உணர்வு வழியாக அந்த மெட்டுக்குள்ளக்கிற சொற்களை எடுத்து நம்ம போட்டோமாவே அது காலத்துக்குமான பாடலாக நிற்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முன்னோடிகள்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனது. கண்ணதாசன் தொடங்கி அந்த மாதிரி ஜீவியோட மெட்டு எப்போ கேட்கும் போதும் சரி, அநீதி எழுதும் போதும் சரி, இந்த படத்துக்கான ரெண்டு பாடல்கள் எழுதும் போதும் சரி, ஒரு சிரத்தை எடுத்து ஒரு வரிகளை போடணுங்கிற மாதிரி இடத்துக்கே கொண்டு போய் விட மாட்டாங்க ரெண்டு பேரும். அந்த மெட்டை கேட்ட மாத்திரத்தில் உள்ளேருந்து ஒரு ஒரு உத்வேகம் எடுத்து வரிகள் சொற்கள் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். அந்த சேர்க்கை அந்த சொற்களை வந்து ஒரு ஒரு ஒழுங்குபடுத்துகிற வேலையை மட்டும்தான் நான் செய்கிறது. அப்படி தான் ஜீவியோட இசை என்றைக்குமே எனக்கு இருந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் தோழரோட இணையிறது. மற்றபடி அக்காவை பார்த்தது இன்னும் மகிழ்ச்சி. ரோகிணி அக்காவை இளவரசனாக இருக்காங்க மேம். அந்த ட்ரெண்டிங் துர்கால் எழுதியிருக்கேன் மேம். ஆமாம், அப்புறம் கேமராமேன் அவருக்கும் மற்ற எல்லோருக்குமே என்னுடைய மகிழ்ச்சியும் நன்றியும்.
இணை தோழர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க, ஜிகேபி, அப்புறம் விண்ணுலக நாயகனா விண்ணுலக கவி, அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போதைக்கு இவ்வளோதான் சொல்ல தோணுது. அந்த பாடல்கள்லாம் வந்து படலாக வந்த பிறகு இது எல்லோருக்குமான படமாக இருக்கும். இது ஒரு படமாக மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய சில நுட்பமான அறிவுரைகளாக இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லி ஷேரிங் அந்த படம் இருக்கும். ரொம்ப நன்றி அத்தனை பேருக்கு. சிங்கங்களும் சிறுத்தைகளும் நடமாடும் காட்டில் ஒரு புது வரவு, புனிதம் பேசும் மண்ணுலகில் மனிதம் பேச வருகிறார், விண்ணுலகில் இருந்து திரையுலகம் வருகிறார் விண்ணுலகம் கவி. நல்ல கைத்தட்டல் தரலாம். அவர் இந்த படத்தை நாங்கள் லான்ச் பண்ணுறோம். இந்த ஷர்ட் எங்கே வாங்கினார்தான் எனக்கு தெரியல. ஹாய், என ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்டான ஸ்டேஜ் இது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்ததே கிடையாது. எனக்கு லாஸ்ட் டைம் நான் பிரகாஷ் ஸ்டுடியோ வந்தப்போ நான் ஆடியன்ஸ் அங்கே தான் இருந்தேன். நெவர் தாட் நான் ஸ்டேஜ் மேலே உட்காருவேன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ண வேண்டிய த முத முக்கியம் என்னை நம்பி இந்த ஒரு இந்த சாங் எனக்கு கொடுத்த எங்கள் டைரக்டர் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் ஃபார் யுவர் ட்ரஸ்ட் ஆன் மீ. அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ சார். அண்ட் இதை அக்செப்ட் பண்ண ஜிவி சார், தேங்க்யூ சார். அண்ட் யா, நிறையா பேசணுன்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன், எதுவும் வரல. ஸோ யா, ஆடியன்ஸுக்கும் தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ. சிலை கோயிலாக அல்ல, ஒரு கலை கோயிலாக இந்த படத்தை மாற்றியிருக்கக்கூடிய நம்முடைய ஆர்ட் டைரக்டர் பிரகதீஸ்வரன் அவர்களை என்போடு அழைக்கிறோம். வாங்க சார். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நரேன் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேருக்கு மொத்தம் நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் டைரக்டர் அண்ட் கேமராமேன், என்னோடய ஒர்க்கை அழகாக காமிச்ச கேமராமேனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இன்னும் நிறையா கற்றுக்கணும், இதில் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை. கேமரா வழியே டிஜிட்டலில் கவிதை எழுதி இருக்கக்கூடிய ஒருவர், இந்த படைப்பினுடைய கண்களாக இருக்கக்கூடிய ஒருவர், நம்முடைய டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி மிஸ்டர் ஜெகதீஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் நோட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன், பார்த்தே பேசிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆனந்த், ஆனந்த், தேங்க்யூ ஆனந்த். நான் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணோம். இது நாங்கள் ஆக்சுவலாக விஷுவலாக பார்க்கும்போது ரெண்டு பேர் அது ஜேர்னி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக ஷார்ட் ஃபிலிம் டேஸ்லேருந்து ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணி இந்த ட்ராவல் வந்து இன்னும் ரொம்ப நாள் போகணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஆனந்த். ஜீவ் ப்ரோ தான் பார்க்குறேன். ஆக்சுவலாக ஜீவ் ப்ரோ வந்து என்னென்னா அவரே ஒரு டிஓபி தான் ஆக்சுவலாக. ஏன்னா என்ன லென்ஸு, என்ன கேமரா, என்ன லைட் வைக்கிறோம் எல்லாமே அவருக்கு தெரியும். எங்கே படிக்கிறார் எப்படின்னு தெரியல ஆக்சுவலாக. என்ன லென்ஸ் போட்டிருக்கோம், இப்போது எதை புதுசாக வருதுன்னா அதை பற்றி எதாவது பேசிகிட்டு இருப்பார். பயங்கர நாலேஜ் ஆக்சுவலாக. மல்டிபிள் அதெல்லாம் சொல்கிறது எல்லாமே தெரியும் அவருக்கு ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஒரு பர்சன். தேங்க்யூ ஸோ மச், உங்களை அழகாக காமிச்சிருக்கேன் நினைக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஐஷு, தேங்க்யூ ஸோ மச். சிங்சோன் பற்றி பேசினாங்க எல்லாரும், எப்படி இந்த விஷுவலும் சவுண்டும் வந்து பிரிக்க முடியாதோ அது மாதிரி இந்த படத்தில் வந்து இணைஞ்சு இருக்கும். ஆக்சுவலாக சவுண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக வைக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். ரொம்ப நல்லா வந்திருக்கு சிங் சவுண்டு பாருங்கள். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி கதையெல்லாம் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அடுத்த படம் கதையுமே இதோட வித்தியாசமான கதையை நான் கேட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்ல கதை. அவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பிரபு மாதிரி இருப்பார், லைட்டாக சிரிக்கும் போது ரொம்ப அழகாக இருப்பார் ஆக்சுவலாக. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான விமன் கேரக்டர்ஸ் எல்லாருமே இங்கே பார்க்கும்போது நீங்கள் எல்லாருமே விமன் பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் ஆக்சுவலாக ஆனந்த். அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு வீட்டில் உட்காந்து ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் இந்த படத்தில் வந்து ரொம்ப அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்டில் ட்ரீட் பண்ண மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக வந்திருக்கு. இளவரசர் சார் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் கேரக்டர் ரொம்ப ஆக்சுவலாக பேசப்படணும்னு நினைக்கிறேன். அந்த ஃபார்மே பாய்க்கு அப்புறம் இந்த ரெண்டு மூணு சீன் வந்து பேசப்படும் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாட்டு எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் லிரிக் ரைட்டர்ஸ் எல்லாருக்குமே, ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இல்லை, இந்த படத்தை கொரட்டை அப்படின்ற விஷயம் பற்றி சொல்லியிருக்கேன். இந்த கொரட்டை வந்து ஆக்சுவலாக மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கேட்டிங்கன்னா
குரட்டைக்கு வந்து பெருசாக ஜென்டரே கிடையாது. ஆக்சுவலாக இந்த ஆம்பளை வந்து ஹாலில் உட்காந்து குரட்டை விடும்போது யாரும் பெருசாக கேட்கறது இல்லை. வீட்டில் பெண்கள் பண்ணும்போது தான் என்ன வீட்டில் உட்காந்து குரட்டை விட்டுருக்கன்ற மாதிரி கேட்கும். அதுக்கான விடை வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீண்ட பாரம்பரியம் கொண்டது தமிழ் சினிமா. சாமி படங்கள், சமூக படங்கள், குடும்ப படங்கள், தற்போது டிஜிட்டல் படங்கள் வரைக்கும் வந்துருச்சு. இந்த தமிழ் சினிமாவினுடைய ஒரு ஆவண காப்பகம் ஒளிப்பதிவாளர், நடிகர், எங்களுக்கு அண்ணன் இளவரசு அவர்களை அன்போடு மேடை கிடைக்கும். ஆவண காப்பாளர் நல்ல போஸ்ட். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். மேடையில் இருக்கிற என்னுடைய சக கலைஞர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். தம்பி ஆனந்த் ரவிச்சந்திரன், ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்ட் சொல்லும்போது எப்போ பொதுவாக வந்து ஒரு ஊடகம் பார்வை சினிமா அப்படின்னு இருக்கும்போது டைரக்டர் ஒரு டிசைடிங் ஃபேக்டரில் இருக்கவங்க தங்களை நீதிபதிகளாக நியமிச்சுக்கிட்டு தான் ஒரு பார்வை இருக்கும். பொதுவாக அது வந்து குறையாவோ விமர்சனமாக சொல்லலை. எஸ் நான் இப்படி பார்க்குறேன், மேலேருந்து பார்க்குறேன், இதெல்லாம் இப்படி தெரியுதுன்னு. பட் ஆனந்த ரவிச்சந்திரனோட கேரக்டர், அவரோட எமோஷனல் இருக்கும்போது ஒரு அப்பா கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆதங்கம் என்ன இருக்கும்னா, எதுக்கு இருக்கிற அந்த அப்பன்னு தெரியாமல் நிறைய கேரக்டர் நடிச்சிருக்கேன். ஏன்னா காசு வேணும் இல்லை, எதுக்கட அந்த கேரக்டர் இந்த படத்தில் இருக்குன்னே தெரியாமல் நடிச்சிருக்கேன். அப்போ ஒன்று சொன்னோன்னா கொஞ்சம் சுவாரஸ்யம் குறைஞ்சிது. பட் திருப்பி எனக்கு ஒரு 1 hour வந்து அந்த கேரக்டருக்கான அந்த இந்த என் கேரக்டரும் திருமதி கீதா அவங்களோட கேரக்டருக்குமான ஒரு உறவுமுறை வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களாக சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் ஆர்வமாயிடுச்சு. இதுக்கு அப்போ அவர் சொல்லும்போது மைண்டில் ஒன்று ஏறினது. அப்போ ரெண்டு பேரும் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 25-26 ஒரு வேலை கிடைக்கணும், படிக்கணும், வேலை கிடைக்கணும், நம்ம கற்பனை பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு காதலியோ அல்லது தோழியோ அல்லது மனைவியோ ஏதோ ஒன்று கிடைக்கும்னு எல்லா ஆணுக்கும் ஆசை இருக்குது. நான் ஆணாக இருக்கிறனால ஆண் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுகிறேன். காதலாக இருக்கிற வரைக்கும் சுவாரஸ்யம், மனைவி ஆனதுக்கப்புறம் சுவாரஸ்யம் மாறிடுது. ஏன்டான்னா பொருளியல் வாழ்க்கை வந்துடுது, தேவை இருக்குது, அந்த பார்க்கணும், இதை பார்க்கணும், நிறைய பிடிப்பாடு வந்துடும். லவ் இல்லாமல் ப்ராக்டிக்கல் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே எமோஷனலாக, இன்டலெக்சுவலாக, சோஷியலாக, எக்கனாமிக்கலாக வர்ற பிரச்சனையை தாண்டி ப்ரெஷ் பண்ணிட்டு அந்த ப்ரெஷ்ஷை ஒழுங்காக எடுத்து வைக்கலைன்னா என்ன எடுத்துல வைக்காம ஒரு மேனஸ் இல்லாமல் இருக்கானேன்னு மைண்டில் தோணுனா கூட அதை சொல்ல முடியாது. ஏன்னா புருஷன் தப்பான சுவானோன்னு கொண்டாடி தான். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் கூடும்போது, சிலருடைய பிஹேவியர் கூடும்போது, பிஹேவியர் இஷ்யூ இருக்குல்ல, அதுதான் இந்த படத்தோட கண்டென்ட்டாக ஆனந்த ரவிச்சந்திரன் சொன்னார். சின்ன விஷயம் தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிருக்கலாம் தான், ஆனால் அது எங்கே போய் நிற்கும், அது எவ்வளோ பெரிய மன வலியை ஏற்படுத்தும். மற்றவங்க பார்வையில் இருக்கும்போது புற பேர் நீதிபதி ஆகி நீ செஞ்சு தப்பு நீ செஞ்சு தப்புன்னு மன உளைச்சலாக்கி சம்மந்தப்பட்டவங்களுக்கே என்னடா பிரச்சனை நமக்குள்ளறன்னு தெரியாமல் போகிற அளவுக்கு இங்கே ஒரு சுற்றுச்சூழல் இருக்குது. ஒரு 30-40 ஆண் பெண்கள் உறவு முறையில் நிறையா என் கூட நடிக்கிற பசங்க, சின்ன பசங்களை பார்க்குறேன், நிறைய நண்பர்கள் வீட்டு பிள்ளைகளை பார்க்கும்போது இந்த படத்தோட நிறைய ட்ராவல் ரிலேட்டடாக ட்ராவல் பண்ணிக்கிற முடிஞ்சது. அந்த வகையில் ஒரு மெச்சூர்டு தம்பி, நீங்கள் வந்து ரொம்ப மெச்சூர்டான ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க. எல்லாருடைய சார்பாகவும் எனக்கு நான் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். என்னுடைய மனமார்ந்த நன்றி எனக்கு இந்த படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து எப்போ அந்த கதையை ஓகே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இப்போ தான் ப்ரொடியூசரை நான் பார்க்குறேன். கரெக்டான ஏஜில் கரெக்டான ஒரு எமோஷனை ஃபீல் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சினிமா மூலமாக சொல்லப்பட வேண்டிய ஒரு செய்தின்னு நினைக்கிறேன். சார் வெரி குட் தம்பி. இந்த அதுக்கப்புறம் வந்து ஊடகங்கள்கிட்ட நான் வைக்கிற வேண்டுகோள், இப்போ வந்து போடுங்க அம்மா ஓட்டு, அந்த சின்னத்தை பார்த்து இந்த சின்னத்தை பார்த்துன்னு செய்தி ஊடகங்கள் எல்லாமே வலுவாக வந்து 10 April வரைக்கும் வந்து முழுக்க முழுக்க வந்து அரசியல் போச்சு போட்டுருக்கும்போது, இந்த படத்தை நரேன்ட்ட நான் பேசும்போது என்ன நரேன் 11 ரிலீஸ்ன்றீங்க, இந்த மாதிரி இருக்கு, இல்லை சார் இது சிச்சுவேஷன் ப்ரெஷரைஸ் இருக்கிறாரு, அது அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்குன்றது எனக்கு தெரியும் சார். நான் உங்கள் சார்பாக வேண்டி கேட்டுக்கிறது, எங்களுக்கு கொஞ்சம் இந்த படத்தை பற்றி உங்களுக்கு இந்த படத்தில் நேர்மை இருக்குது, நேர்மையான உழைப்பு இருக்குது, நேர்மையான எமோஷன் இருக்குது. இந்த இவ்வளோ பெரிய எலெக்ஷனுக்குள்ளே நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா, இது மக்களுடைய பிரச்சனையில் நிறைய அலசி ஆராய்ஞ்சிருக்கிற ஒரு உளவியலான ஒரு அப்ரோச் தான் அந்த படம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லா இருந்தா இது வந்து வேண்டுகோளாக வைக்கிறது வந்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அப்படிங்கிறதான் என்னோடய வேண்டுகோள். ப்ரொடக்ஷனுக்கு நான் வந்து இந்த சிங் சவுண்டை பற்றி ஜி பிரகாஷ்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்களே மியூசிக் டைரக்டர், நீங்களே ஹீரோ. என்ன ஒரு மலையாள படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு லைவ் சவுண்டு, ஒரு போலீஸ் கேரக்டர் நான் ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணி சொல்ல சொல்கிறாங்க. என்கவுண்டர் பண்ணி முடிச்சு சொன்னனும், சொன்னதுக்கப்புறம் நான் என்ன ரியாக்ட் பண்ணுறேன்னு ஆடியன்ஸ் தெரியக்கூடாது. ஆனால் ஏதோ ஒன்று ரியாக்ட் பண்ணும்போது சும்மா சேரில் உட்காந்துட்டு அந்த சவுண்ட்லாம் வந்துருச்சு. எனக்கு ஒரே ஆச்சரியம், இந்த சவுண்ட்லாம் வந்திருக்குமா டப்பிங் சின்ன சின்ன விஷயங்களை டப் பண்ணி போகும்போது படம் பிரமாதமாக இருக்கு. ரீரிகார்டிங் கூட படம் பார்த்தா பல வரைக்கும் அந்த படம் சினிமாவாகவே ஆயிடுச்சு. எதுக்காக அந்த லைன் சவுண்ட் போனோமோ அந்த கான்செப்ட் மிஸ் ஆயிடுச்சு. இதில் ஹீரோவும் அவரே, மியூசிக் டைரக்டர் அவரே, சவுண்ட் இன்ஜினியரிங் அவருக்கு தெரியும். ஸோ அந்த ஃபீல் மிஸ் ஆகாமல் பார்க்க இல்லை இருக்கட்டும். பட் அது ஒரு கண்ட டைரக்டர் நீங்கள் புரிஞ்சதுனால அந்த ஃபீல் போயிடாமல் இருக்குன்றது என்னோட வேண்டுகோல். ஏன்னா அது பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு. ப்ரீவியஸில் வந்து சவுண்டிங் போயிட்டு இந்த லைவ் டப்பிங்கோட ஃபீல் எல்லாம் போயிடுச்சு. அது மாதிரி இல்லாமல் இருக்கணும். ஏன்னா அவ்வளோ பேர் நிறையா உழைச்சிருக்கு. அதனால தான்
எல்லா ஹீரோட நடிச்சிட்டேன், அப்கமிங்ல வந்து வர்ற ஹீரோ கூட நடிக்க முடியும் சின்ன ஆதங்கம் இருந்தது. ஐஸ்வர்யா கூட நடிச்சிட்டேன், கனா ரெண்டு கூட நடிச்சிட்டேன், பட் ஜிவியோட நடிச்சதில்ல. இந்த படத்துல ஒரு அவரோட கொஞ்சம் முறைச்சிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். தம்பி காளிவன் கிட்ட வரல, வந்தா நல்லா இருக்கும். ரோஹிணி மேம், பாடலாசிரியர்கள், ஆர்ட் டைரக்டர், முக்கியமா தம்பி ஜெயதீஷ், இப்ப வர்ற தலைமுறை கேமராமேன்கிட்ட வந்து ஒரு சின்ன படப்படப்பு டக்குன்னு கோவப்படுறதுலாம் இருக்கும், ஏன்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷன். பட் அதெல்லாம் இல்லாம டைரக்டருக்கு வந்து ரொம்ப மாறலா, ஒவ்வொரு ஷாட்டுக்கு நடுவில் சின்ன சின்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு ரொம்ப மெச்சூர்டா நீங்க டைரக்டரோட ஒர்க் பண்ணீங்க. நான் நிறைய அப்சர்வ் பண்ணி கூட்டணி வந்து இன்னும் வெவ்வேறு ஸ்டைல போகணும் நல்லா. என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆர்ட் டைரக்டர் சார் வாழ்த்துக்கள். மகாலட்சுமி அப்துல் நன்றி, எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எலெக்ஷன் நடுவில் எங்களை கொஞ்சம் தயவு செஞ்சு கண்டுக்கோங்க, இது என்னுடைய வேண்டுகோள். தேங்க்யூ ஸோ மச். படத்துக்காக பரப்புரையே செய்த அண்ணனுக்கு நன்றி. இந்த சிங் சவுண்ட் சாதனை சாத்தியமானது இவரால் தான். ப்ரொடக்ஷன் சவுண்ட் மிக்சர் நல்ல நண்பர் மிஸ்டர் ராகவ் அவர்களை என்போடு மேடை கழைக்கிறோம். அவருக்கு நம்ம ப்ரொடியூசர் மலர் குத்து கொடுத்து மேடை கழைக்கிறார். வணக்கம். ஆக்சுவலி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு இந்த படத்துல. பாத்தீங்கன்னா சிங் சவுண்ட் ஏன் பாசிபிள் ஆகுது அப்படின்னா ஸ்டேஜிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது. ஸோ ஒரு சீன் போகிறதுக்கு முன்னாடி இங்க இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸுமே ஒரு ஜஸ்ட் ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 15-20 மினிட்ஸ் ரிஹர்சல் பண்ணிட்டு தான் டேக் போவாங்க. ஸோ ஒரு எப்படி இருக்கும்னா பாக்குறதுக்கு நம்ம ஒரு தியேட்டர் பிளேல ஒரு எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். ஸோ இங்க என்ன நடக்க போகுது, அதுக்கு அடுத்து என்ன போகுது, அந்த இது வந்து பாசிபிள் ஆச்சு. ஆனந்த் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்டர்ஸ் டிஓபி எடிட்டர்ஸ் அண்ட் என்னோட சவுண்ட் டிசைனர் இன்னொருத்தர் இருக்கார் ஹரி உதய் சார், எல்லாருக்குமே நன்றி. நிறைய படங்கள் சிங் சவுண்டில் வரணும் அண்ட் இது கரெக்ட் டைமாக இருக்குது, நிறைய படம் வந்துக்கிட்டும் இருக்கு. தேங்க்யூ வெரி மச். நாங்கள் அத்துணை பேரும் ஓயாமல் ஓடுவதற்கு ஊக்கம் தரக்கூடிய ஒருவர், களைத்து போகிறவர்களுக்கு தாய்மடி, நல்ல படைப்புகள் தருவதாக சபதம் எடுத்து வந்திருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு தயாரிப்பாளர், ஹாஸ்பிட்டாலிட்டி துறையினுடைய ஐகான், ஹைதராபாத் ஃபுட்பால் கிளப்பினுடைய ஓனர் மிஸ்டர் வருண் அவர்களை அரங்கம் நிறைந்த கரவொலியோடு வருகிறவர்கள் வரவேற்கிறோம். குட் மார்னிங் எவ்ரி ஒன். இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் மீட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் த ஃபிலிம் மீடியா இண்டஸ்ட்ரி. ஐ எம் வெரி கம்ஃபர்டபிள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மீடியா, பட் ஐ எம் வெரி நர்வஸ் ஹியர். But thank you all for coming here today. It's a very special day for all of us. I would first like to thank our creative producer Naren. He's been a long time friend, and because of his confidence I came into the film world, and he's somewhere here. But actually one of the first people we met, or the first time I've heard a narration, was Anand's narration. And it's been a great journey over the last few years. And thank you, Anand. And you know, to put out a first film, you obviously you have to be happy and proud of it. And I'm very proud that Dear is my first film in Tamil. And thanks to the amazing team, this was possible. To my cast, GV, Aishwarya, thank you so much. It would not have been possible without rest of you, Ilavasu sir, Rohini ma'am, Geeta ma'am, Nandini, Abdul, Mahalakshmi. Thank you all for the amazing support. We've released two songs and we've got amazing reception. So I think it's going to be another GV musical hit, and we're looking forward to releasing the remaining songs. And you'll have all watched the trailer, and I'm sure you'll like it, and you'll will like the movie when it releases, and we look forward for the support. To all the technicians, lyricists, choreographers, and my team at the Nutmeg office, thank you all. Venkat, Jay, Gokul, Venkat, Shankar, Yuvraj, thank you so much, and I'm really looking forward for the release. Hope you all watch the movie and really like it. And Jagdish, thank you for the amazing work, and wishing everyone here all the very best for the next projects. Thank you sir. 20 ஆண்டுகளுக்கு முன்பு இப்போது இருந்தது போல அல்ல. வீட்டுக்கு வீடுலாம் டிவி கூட இல்ல, வீதிக்கு ஒரு டிவி இருக்கும், போய் ₹1 கொடுத்து அதுல ஒரு ஒளியும் ஒளியும் பார்ப்போம். 19 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கல்லூரியில் இரண்டு நண்பர்கள் படித்தார்கள். அவர்கள் கைகளில் கம்ப்யூட்டர் இருந்தாலும் கனவெல்லாம் சினிமாவாக இருந்தது.
கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பல பஸ்ஸுகள் மாறி வந்து சத்தியம் திரையரங்கில் ஒரு நல்ல படம் பார்த்து செல்வார்கள். வியாழக்கிழமையானா சவுத் இந்தியன் பிலிம் சேம்பர்ல உலக சினிமாவை ஓடோடி போய் பார்ப்பார்கள். வியாழக்கிழமையான விகடன்ல சினிமா சார்ந்து வரும் செய்திகளை எல்லாம் சேகரம் செய்வார்கள். இந்த 19 ஆண்டுகள் கழித்து அந்த கல்லூரி நண்பர்களில் ஒருவர் இந்த மேடையில் தொகுப்பாளராக இருக்கிறார், இன்னொருவர் இயக்குநராக இருக்கிறார். அவர்தான் இயக்குனர் ஆனந்த் ரவிச்சந்திரன். அன்று சின்ன பசங்களா இருந்தப்ப எங்களுக்குள் சினிமா இருந்தது, இன்று சினிமாவுக்குள் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய பரம்பரையிலேயே இதுதான் மிகப்பெரிய பாய்ச்சல். இது எங்க காலம். இயக்குனர் ஆனந்த் ரவிச்சந்திரன் இதை சொல்றதுக்காக ரொம்ப வருஷம் வெயிட் பண்ண இயக்குனர் ஆனந்த் ரவிச்சந்திரன் அவர்களை அன்போட மேடை கிடைக்கிறோம். லெஜெண்டரி ஆக்டர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுடைய இந்த 2-3 சீன்லாம் எக்ஸ்ட்ராடினரி. நேத்தி கூட நாங்கள் மிக்சிங்கில் பார்த்தோம், ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் இருக்குது, ஐஷோட ஒரு சீன் இன்னி கூட பேசியிருந்தோம். பிரில்லியண்ட். ஆக்சுவலாக அவங்களுடைய சீனாக ரொம்ப நார்மலான டைலாக்ஸ் தான் இருக்கும். இவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக அவங்க இவங்க எலிவேட் பண்ணது, ஆக்டர்ஸ் எலிவேட் பண்ணது வேற லெவலில் இருக்கும். எங்கே பாஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக மாய்ஸ்ட் ஆகி கொஞ்சம் கண்ணில் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணது. ஒரு சீன் ஒன்று வரும், அவங்களுக்கு வந்து உடம்பு சரியாமல் போகும். எங்களுக்குள்ள டிஸ்கஷன் என்ன இருந்ததுன்னா, ஆனந்த் நான் எப்படி நடிக்கணும், நான் என்னால் ஓவர் ஆக்டிங்காக பண்ண முடியாது, இந்த இடத்துல நான் எப்படி தான் பண்ண போகிறேன். ஏன்னா இவங்க ரொம்ப டெக்னிக்கலி ஸ்ட்ராங் ஆல்சோ, ஷீஸ் டைரக்டர்னால அவங்களுக்கு தெரியும் ஓகே இங்கே தான் கேமரா இருக்கனால இவ்வளோ தான் நடிக்க முடியும்னு. ஸோ ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் யூ மேம், தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் இட். தலைவர் சார், விஜய் சார், ஆக்சுவலாக இன்னைக்கு அவரால் வர முடியல, அவர் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அவர் எப்படின்னா, அவர் ஃபர்ஸ்ட் போனோடனே டேய் மச்சி வாடா அப்படின்ட்டாரு. நான் ஃபர்ஸ்ட் போய் சார் தான் நான் கூப்பிட போனேன், டேய் வாடா மச்சி என்னடா சாப்பிட்ற அப்படின்ட்டாரு. அங்கே எனக்கு வந்து இவர் எப்படி நான் கூப்பிட்றதுனே தெரில எனக்கு. ஆனா அவர்கிட்ட இருக்க ஒரே பிரச்சனை என்னன்னா, நம்ம ஒரு டைம் சொல்லிட்டா அவரை விட்டுருந்தோம், ஒரு 5 நிமிஷம் ஆனா கூட அப்படியே முறைப்பாரு, அங்கே தெரிஞ்சிடும் ஐயோ இதுக்கப்புறம் டேக்கே வராதுன்னு. பட் ஸ்டில் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு நிறைய சீன்ஸ். ஆக்சுவலா ஜிவி சாரோட ஒரு சீன் இருக்கு, நல்லா பியூட்டிஃபுல்லான சீன், ஒரு ஃபாதர் சன் சீன், ஒரு ஆக்வர்ட். ஆனா யூஸ்வலா ஒரு அப்பா பையன் கான்வர்சேஷனே வந்து எப்பவுமே ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும். ஸோ அது நல்லாவே இதுவாச்சு. இளவரசு சார், அதான் நான் ஆக்சுவலாக அவர் சொன்ன மாதிரி நான் கதை நரேட் பண்ணதே 1.5 மணி நேரம் தான். ஆக்சுவலாக கதையை தாண்டி நாங்கள் பேசுனது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருக்கோம் அங்கே உட்காந்து. அவர் அதில் நிறைய சொன்னார், ரிலேட் பண்ணிட்டு எக்கச்சக்க விஷயங்கள் சொன்னார், எப்படி இதை ஹேண்டில் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. ஹி வாஸ் சோ எக்ஸைட்டட். அதில் அவர் சொன்ன மாதிரி இவர் மற்றவங்களாம் ஒரு 10 சீன் 20 சீன் நடித்தாலே ஒரே ஒரு சீனில் ஸ்கோர் பண்ணிட்டு போவார். இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாரும் அந்த ஒரு முள்ளங்கி வெட்டுற சீன் ஒன்று வரும் சார், அது நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சது படம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு அப்பா, ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் அப்பா வந்து எனக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ சூப்பராக நீங்கள் சார், தேங்க்யூ ஸோ மச். யா காளி என்ன இன்னைக்கு வரல, கால் பண்ணியிருந்தாரு. பயங்கர ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்ல ஆரம்பிச்சு போகிற ஒரு கேரக்டர், ரொம்ப ரொம்ப மெத்தட் ஆக்டர் அவர். ஆக்சுவலாக ஒரு ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும், அவர் ஒரு மாதிரி தூங்க ஒரு கோபமாக இருந்து அடி வாங்கி ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கிற சீனு. நிஜமாவே அவர் ப்ரீவியஸ் டே அவர் ஒரு மாதிரி தூக்கம் இது பண்ணி இங்கே வந்து கேரவனில் தூங்காம ஒரு மாதிரி அவர் மூட்லேயே இருக்கும். இஸ் அ மெத்தட் ஆக்டர் அவர். அவர் செட்டில் வந்து அப்படியே அந்த டோன், இந்த டோன் இப்படி தான் பேசணும், அந்த டோன்ல தான் பேசிட்டு இருப்பாரு. ஸோ இங்கே வந்து தான் நல்லா இருந்திருக்கும். தேங்க்யூ காலியனா. அண்ட் கீதா மேம், தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் இது. அண்ட் நந்தினி, அப்துல், மகாலட்சுமி எல்லாருக்கும் இது. ஸோ யா கமலேஷ், கமலேஷ் ஆல்சோ பண்ணியிருக்கான், தேங்க்யூ கமலேஷ். சின்ன பையன் எக்ஸாம் முடிச்சு வந்திருக்கான். ஸோ யா, ஸோ என்னோட மெயின் வரேன் ஐஸ்வர்யா. இப்போதான் என்ன முடிஞ்சிச்சு லாஸ்ட், சாரி. இல்லை ஆக்சுவலாக ஏதாவது பெரிய ஜேர்னினால ஐம் சாரி, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஐஸ்வர்யா வந்து நான் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட தான் நான் சொன்னேன், அவங்க வீட்டில் போயிட்டு தான் சொன்னேன். எனக்கு ரொம்ப இன்டிமிடேட்டிங்கான ஒரு வீடாக இருந்தது, ஏன்னா உள்ளே போகும்போதே வந்து ஒரு 60 அவார்டு வச்சுட்டாங்க ஃப்ரண்ட்ல. ஏதாவது கதவை திறந்தாலே அவங்க ஃபேஸு, ஒரு 8 படம் இருக்கும், ஒரு 40-50 அவார்டு இருக்கும். ஸோ உள்ளே போகும்போதே இப்போ பாரு, நல்ல கதை இருந்தால் தான் நீ உள்ளே வா, இல்லாட்டி வெளில போயிடுங்கிற மாதிரி தான் இருக்கும். உள்ளே போய் உக்காந்துட்டு எனக்கு இருந்த ஒரே பிரச்சனை, அவங்ககிட்ட வந்து ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க. என்னால் வந்து ஒரு 1.5 மணி நேரம் மேலே ஆக்சுவலி நரேஷன் பண்ண முடியல அந்த காஃபிக்கு அப்புறம். அது அவங்களே கையால் போட்டு கொடுத்து நான் இன்னுமே எங்கள் ப்ரொடக்ஷனில் நாங்கள் எல்லாருமே பயப்படுற ஒரே விஷயம் அவங்களோட அந்த காஃபி தான். அது ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு தடவை வேணால் அவங்க வீட்டுக்கு போனால் தெரியும். யா நல்லா பண்ணுவாங்க ஆக்சுவலாக. அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா போடுறீங்கன்னு சொன்னேன். ஸோ ஆக்சுவலாக
ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சனாலிட்டி. நான் இவங்க ஷி மேட் மை ஆக்டிங்லாம் ரொம்ப செட்டிலாக ரொம்ப இதுவாக வச்சுருப்பாங்க. செட்டில் எப்படின்னா பத்மா மாதிரி தான் இருப்பாங்க. உள்ளே வரும்போதே அப்படி தான் பேசிட்டு வருவாங்க, கெட்ட வார்த்தை இல்லை, பட் ஆனால் ஆட்டிடியூடாக அப்படி தான் வருவாங்க. உள்ள வரும்போது பத்மாவா இருக்கும் செட்டு. ஓகே ரெடி 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 அப்படி சொல்லிட்டு டப் பண்ணுவாங்க அப்படின் போது ஒரு ஷி கிவ்ஸ் அ பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். இதுல வந்து சிங்கிள் ஷார்ட் சீன்ஸ் நிறையா, ஸோ அதனால அவங்க நடிச்சே ஆகணும், ஓபி அடிக்க முடியாது அந்த மாதிரியான. இல்ல இல்ல ஓபி அடிக்கிறதுனா நான் இல்ல 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 ரோஸ்ட் இல்ல, நல்லா தாங்க பேசிட்டு இருக்கேன், எங்க ஃப்ளோ தடுக்கிறீங்க. ஸோ ஆக்சுவலா இதுல அவங்களுடைய ஸ்கிரீன் பிளே பங்களிப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இதுல வந்து சி போத் இல்லைண்ணா, இதுல வந்து கடைசியா ஒரு படத்தோட எண்ட்ல ஒரு சீன் வரும், நான் இப்பயே சொல்லிடுறேன். ஏன்னா வந்து எனக்கு கிட்ட வந்து ஒரு 5500 தடவை சொல்லிட்டாங்க, இது நீ ப்ரெஸ் மீட்ல சொல்லியே ஆகணும், இல்லாட்டி நானே வந்து சொல்லிடுறேன். ஒரு கடைசி இல்ல இல்ல இது சீரியஸ் நோட், அவங்க கடைசியா ஒரு சீன் சொன்னாங்க படம் முடியும் அந்த இருக்கு அந்த சீனை. ஐம் ஷுர் அது வந்து இல்ல, ஐம் ஷுர் நீங்க படம் முடிஞ்சு ஒரு ஸ்மைலோட போனீங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் அவங்கதான். அடிஷனல் ஸ்கிரீன் பிளே வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் தான், இது வந்து நான் சொல்லிக்கிறேன். இல்ல நிறைய ஆக்சுவலி ஷி ஹெல்ப்ட், ஃபர்ஸ்ட் ஒரு வெர்ஷன் சொல்லியிருந்தோம், அதை அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. திடீர்னு காலில் எழுந்துட்டு எனக்கு அது பிடிக்கல அப்படின்னாங்க. ஏன் பிடிக்கலன்னா நான் ஷூட்ல இருக்கேன் அப்படின்னாங்க. சரி ஓகே, திருப்பியும் இன்னொரு சீன் பிளே இதே போனோம், பட் இட்ஸ் ஃபார் த பெட்டர்மெண்ட். இப்போ நீங்க பாக்குறது வந்து எங்களுடைய பெஸ்ட் வெர்ஷன், அதுக்கு அவங்களோட டிரைவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வேற வேற வெர்ஷன்ஸ் இருந்தது. தேங்க்யூ ஐஷு ஃபார் புஷிங் மீ, ஏன்னா இந்த வெர்ஷன் எதுல நீங்க தான் இல்லை உங்க அஃப்கோர்ஸ் இப்போ சீசர் ஆல்சோ ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர் இல்லை, இது இதை அவங்க எழுதி கொடுத்தது தான் ஆக்சுவலாக அவங்க. ஸோ இல்ல அதான் சி சி என்னன்னா எவ்ரிடே ஐம் ஷுர் வருண் வில் ஆல்சோ அக்னாலேஜ் இந்த படம் வந்து நிஜமாவே எவ்ரிடே ஷி கீப்ஸ் நல்லா போதா, பட்ஜெட்ல இருக்கா, படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேல்ஸா இருக்கட்டும் எல்லாமே ஐ திங்க் திஸ் பிலிம் ஷி ஹஸ் ஹெல்ப் புட் ஃபார்வர்ட் நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. ஐம் ஷுர் எவ்ரி பிலிம் ஷி டஸ். ஏன்னா அவங்க இது வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் அப்பெல்லாம் நான் சொல்ல விரும்பல, அது அவங்களோட படம் தான் அது. எனி ஃபிலிம் இஸ் அ ஃபிலிம், எஸ்பெஷலி இந்த ஃபிலிம் அவங்களோட இன்வால்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வச்சு செஞ்ச டேரக்டர்ல பெஸ்ட் நான் தான் நினைக்கிறேன். அது அவங்களே அக்னாலேஜ் பண்ணுவாங்க ஐம் ஷுர் ஃபிலிம். அண்ட் நவ் கமிங் டு ஜிவி, ஸோ ஜிவி வந்து ஆக்சுவலாக ஜிவிட போறேன்னா ஓகே ஜிவி வந்து ஐஷு வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு இன்டர்வியூல, ஏதோ வந்து இந்த சஞ்சய் ராமசாமி மாதிரி ஃப்ளைட்ல மீட் பண்ணி ஹாய் நான் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் பண்றீங்களா அப்படின்னு இருக்காங்க. அவர் வந்து ஓ இவங்க கொடுக்குறாங்கன்னா 20 நிமிஷம் வரும், அதுல ஒரு 5 நிமிஷம் கட் ஆயிடும், 15 நிமிஷம் தான் இதுல இருக்கும். ஃபீமேல் சென்ட்ரிக் படம் நம்ம நோ சொல்லிடலாம், வாங்க ஆனந்த் அப்படின்னாங்க. நோ அவ்வளே தெரிஞ்சிருச்சு இவர் வந்து நோ சொல்ல போறாருன்னு. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்டுட்டு அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்டுட்டு சொன்னது ஆனந்த் நான் பண்றேன் எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்க செகண்ட் ஆஃப் சொல்லுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு கதையே சொல்ல வேணாம்னு நினைச்சாரோ, ஓகே சொல்லிட்டீங்களே அப்படின்னு. ஸோ ஆக்சுவலா ஐ ஃபீல் வெரி, எனக்கு என்னன்னா என் படத்துக்கு ஜிவி மியூசிக், நான் வந்து என்னோட பிளேலிஸ்ட்ல மெலடி நிறைய மெலடிஸ் எனக்கு வந்து அவரோட இதுதான் இருக்கும். சில எல்லாம் நான் கேட்பேன் எப்படி சார் பிரைத்து எடுமையெல்லாம் பண்ணீங்க, அது வந்து சும்மா நான் காஃபி குடிச்சிருக்கும்போது 10 நிமிஷம் பண்ணிட்டேன் பண்ற மாதிரிலாம் சொல்லுவாரு. எப்படிங்க உங்களால அது ரொம்ப அது வந்து மேட்டர் ஆஃப் ஃபேக்டா சொல்லுவாரு, பட் அவர் இம்பாக்ட் வந்து அந்த மாதிரி ஒருத்தர் என்னோட படத்துக்கு இப்போ ஒரு 7 சாங் இருக்கு, 8 சாங்ஸ் இருக்கு, அந்த மாதிரி ஒருத்தர் என் கூட படம் ஒர்க் பண்ணிருக்கா, ஐ ஃபீல் சோ ஹாப்பி அண்ட் ப்ரௌட். ஏன்னா என்னோட பிளேலிஸ்ட்ல இது கண்டிப்பா டியர் சாங்ஸ் எல்லாமே இருக்கும், இந்த மெலடி ஐ லுக் ஃபார்வர்ட் டு உங்ககிட்ட காட்டுறதுக்கு. தேங்க்யூ ஜிவி. அண்ட் அதான் ஜெகதீஷ் சொன்ன மாதிரி செட்ல வந்து அவங்க ரெண்டு பேர் தான் பேசிட்டு இருப்பாங்க, என்ன லென்ஸ் இந்த வீடியோ பாத்தியா இந்த கேமரா, எனக்கு ஒண்ணுமே புரியாது, நானும் ஐஷோ வந்து பிரியாணி என்ன சாப்பிடலாம் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ இவங்க வந்து இவர் வந்து நான் செட்ல இங்க சீன் முடியும் இந்த சீட் போவாரு, ஒரு யாரோ டேரக்டர் வந்திருப்பாங்க நரேஷன் கேட்பாரு, அதுக்கப்புறம் கட் பண்ணா அந்த டேரக்டர் போனதுக்கு அப்புறம் கேரவன்ல வந்து யார் கூட உட்காந்து மியூசிக் உள்ள ஒரு பியான் இதுவும் எடுத்துட்டு வந்துடுறாரு மியூசிக் போடுவாரு. அப்புறம் இப்ப பார்த்தா ஒரு ப்ரொடியூஸ் பண்றாரு படம்,
இப்போ கட்பனா இப்போ ஹிந்தியில் நடிக்கிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டாப் கேப்பில் ரியல் லைஃப்பில் இருக்கிற ஒரே ஆக்டர் இவர் தான் நினைக்கிறேன். இப்போ சொன்ன மாதிரி இம்பாசிபிள் டு, ஏன்னா எனக்கு இந்த ஒரு படம் இதுவே என்னால் வந்து வெளில வந்து இது இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள் ஃபார் சம்மன் டு இது எப்படி முடியும்னே தெரியல. ஐ திங்க் ஹி காட் அ பிரில்லியன்ட் டீம். அவரோட டீம் எஸ்பெஷலி ஜோசன்லாம் வந்து ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டீம் இருந்தனால தான் ஐ திங்க் இட்ஸ் பாசிபிள் ஃபார் ஹிம். ஏன்னா நாங்கள் கம்போசிங்லாம் உட்காரும்போது ஹார்ட்லி ஒரு 5 to 10 minutes தான் ஒரு சாங்கு, அது வெளியில வந்து அது இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வருதுன்னா ஐ திங்க் யூ காட் அ வெரி பிரில்லியன்ட் டீம் ஆஃப் பீப்புள். இல்லாட்டி இது வாய்ப்பே இல்லை. ஸோ அண்ட் ஆக்டிங் நான் சொல்கிறேன், ஹீ இஸ் லைக் ஐஷ் வந்து ஒரு நேச்சுரலாக நான் அதை சொன்ன மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஈஸியாக அப்படியே பண்ணிடலாம். ஜி இஸ் அ வெரி பேஷனேட் அண்ட் செட்டுக்கு வரும்போது ஸ்கிரிப்டோடு தான் வருவார், படிச்சுட்டே இருப்பார். ஒரு ஷார்ட் போகும்போது அப்படியே அவர் நான் பார்ப்பேன், ஹீ இஸ் லைக் இது அண்ட் ஷார்ட் வந்து மொபைலில் வச்சுருப்பாரு. ஓ இதுதான் ஷார்ட்டா, இதுதான் கேமரா, ஓகே இது ப்ரீவியஸ் ஷார்ட். அவர் ஹி ட்ரைஸ் டு பெட்டர் ஹிம்செல்ஃப் இன் எவ்ரி ஷார்ட் எவ்ரி இது. இதில் வந்து நிறைய ஐஷுக்கும் ஜீவிக்கும் 2-3 இடத்துல சிங்கிள் ஷார்ட் இருக்கும். இட் இஸ் அது வந்து கொரியோகிராஃபி, இவ்வளோ ஒரு சின்ன இடத்துல ஒரு பெட்ரூம்குள்ளே ஒரு நடக்கிறது தான் இருக்கும். அதெல்லாம் வந்து சிலதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். அது அவருடைய பாடி லாங்குவேஜ் த வே அந்த கல், ஏன்னா ஒரு நம்ம வந்து சீக்வன்ஸ் எடுக்க மாட்டோம் இல்லையா, நம்ம மாற்றி மாற்றி தான் எடுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு நாள் இந்த எமோஷன் சீன் எடுப்போம், திடீர்னு அடுத்த சீன் காமெடி எடுப்போம். ஸோ பட் ஆனால் அது படத்தில் தெரியவே தெரியாது. ஐ எம் ஷுர் திஸ் இஸ் ஒன் ஆஃப் இஸ் பெஸ்ட் பெர்ஃபார்ம்டு ஃபிலிம்ஸ் நான் பார்க்குறேன். ஏன்னா பார்த்தவங்க எல்லாருமே அதான் சொல்கிறாங்க, தேங்க்யூ. அண்ட் அது ஆஸ் அ பேரா எங்களுக்கு இட்ஸ் ஏன்னா இது ஃப்ரெஷ் பேர், ஏன்னா இது சக்சஸ்ஃபுல் பேர்னா நம்ம அதில் ரைட் பண்ணிடலாம், ஓகே அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டாங்கன்னு. எனக்கு இன்னொன்று என்ன, இது பேரா ஒர்க் ஆகணும், ஏன்னா இது ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப் ட்ராமா. இவங்களது மட்டும் இல்லை, ரோஹினி மேம்க்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, இளவரசி சார் இருக்கு. பட் ஆஸ் அ ப்ரொட்டாகனிஸ்டாக ரெண்டு பேர் இருக்கனால எனக்கு இந்த பேரா அது ஒர்க் ஆகணும் போது அவங்களுக்குள்ள இந்த கெமிஸ்ட்ரி பயாலஜி ஃபிசிக்ஸ் எல்லாமே இதில் இட் ஹஸ் ஒர்க் அவுட் ஸோ வெல். அண்ட் லாஸ்ட் டைம் ஐ வாண்ட் டு தேங்க் மை ஏடி டீம், கார்த்திக் பிரவீன். ஏன்னா இது இட்ஸ் நாட் அதான் இட் ரெக்வைர்ஸ் லாட் ஆஃப் ஒர்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒன்றும் இல்லை, இந்த ரூம் மேனேஜ் பண்ணுறது, நீங்கள் யாரை வந்து க்ரௌட் கண்ட்ரோல் பண்ணுறது, இது எல்லாமே கார்த்திக் பிரவீன் ராகேஷ் தமிழ் இவங்க எல்லாருமே தேங்க்யூ ஃபார் பீங். ஏன்னா இது நிறைய வருஷமும் போச்சு, ஸோ த பீங் பார்ட் ஆஃப் இட். கார்த்திக் இப்போ ஒரு படம் பண்ண போகிறாரு, ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம், ஆல் தி பெஸ்ட் கார்த்திக். அண்ட் யா மை ப்ரொடக்ஷன் ஜெய், ஏன்னா அவர் தான் நான் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன், தேங்க்யூ ஜெய் ஃபார் உங்களுடைய ஹெல்ப். அண்ட் கோகுல் வெங்கட் ராகவ் அண்ட் பியர்வோ யுவராஜ் அண்ட் ஃபைன்லி யா. ஸோ நான் முடிச்சிட்டேன். இல்லை அது என்னன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம், ஸோ ஐ வாண்ட் யாரும் மிஸ் பண்ண வேணாலும் அதில் எஃபர்ட் இருக்கு. ஸோ ஒரு ஹானஸ்டான படம் பண்ணியிருக்கோம், இட்ஸ் அஸ் அ ஃபேமிலி ட்ராமா என்டர்டெய்னர். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் உங்களோட ரிவ்யூஸ் எழுதுங்க, இட்ஸ் அ லேர்னிங் ஃபார் மீ. இது ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலன்னு சொல்லுங்கள். April 11th வரும், ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். அதாவது நோட்ஸ் எடுத்து பேச சொன்னா ஒரு நோட் புக்கே போற அளவுக்கு பேசி, அவ்வளவு உழைப்பு, அவ்வளவு ஆர்வம், அவ்வளவு ஆசை, இயக்குனருக்கு வாழ்த்துக்கள். அடுத்து இந்த மேடையில் சத்தமிடும் இசை அல்ல, மக்கள் மனதை முத்தமிடும் இசை வழங்கக்கூடிய இசை இளவரசர். அவரின் படங்களில் மட்டுமல்ல நிஜ வாழ்க்கையிலும் அவர் ஒரு மிகப்பெரிய ஹீரோ. சத்தம் இல்லாமல் பல சமூக சேவைகளை செய்து வரக்கூடிய ஒருவர், எப்போதும் தமிழ் சினிமாவினுடைய செல்ல பிள்ளை. 24 கிராஃப்ட்களில் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து கேமராவும் புதுசாக நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த அளவிற்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு திரைத்துறைக்காக அர்ப்பணித்து விட்ட தமிழ் சினிமாவின் செல்ல பிள்ளை, இயக்குனர், இசையமைப்பாளர், இந்த படத்துடைய ஹீரோ, எங்களை எல்லாம் தூக்கி தாங்கி பிடிக்கக்கூடிய தூண் எங்களுடைய ஹீரோ, மிஸ்டர் ஜி வி பிரகாஷ் அவர்களே அன்போடு மேடை கிடைக்கிறோம். ஒரு நல்ல கைத்தறிவு கொடுத்துடலாம் சாருக்கு. அனைவருக்கும் வணக்கம். தேவராஜன் வந்தோடனே கேட்குறாரு, என்ன வாரம் வாரம் படம் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலி என்னென்னா எல்லா படங்களும் 4 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். இப்போ கல்வன் வந்து 4 வருஷ உழைப்பு அது. ஸோ 4 வருஷம் நடித்து அது கரெக்டாக சேலில் வந்து அந்த ஓடிடி டிஜிட்டல் எல்லாம் விற்று அது லாக் ஆகும்போது தான் அந்த எல்லாரும் சேர்ந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த டேட்டு டிசைட் பண்ணுவாங்க. அதனால ஸ்லாட்ஸ் அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்லாட் வந்து ஒன்றா வந்துருச்சு. ஸோ இதுதான் இந்த சீசனுடைய லாஸ்ட் ரிலீஸ். ஸோ நீங்கள் ரொம்ப பதட்டமாயிடாதீங்க. 3 படத்துலேயுமே ஒரு உழைப்பு இருந்துச்சு. ஒரு ஒரு பேக் ட்ராப்பு, ஒரு கதை, ஒரு ஒரு உழைப்பு, ஒரு நேர்மை, எல்லாமே டெஃபினட்டாக இருக்குது படத்தில். ஸோ அப்படி தான் அந்த 3 படமும் அமைஞ்சிருக்கு. ரொம்ப பார்த்து தான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஃபிலிம் வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிலிம். ஃபஸ்ட்டு
ஐஷு தான் ஒரு ஃப்ளைட்டில் மீட் பண்ணேன். ஐஷு வந்து இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் காக்கா மோட்டை, அவனோட முக்கியமான பிரேக் அந்த படம், நான் தான் மியூசிக் பண்ணேன் அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வேலையே செய்யலை, இப்போ தான் வேலை செய்கிறோம். அவங்க அந்த கதை வந்து அனுப்புறேன். எனக்கு ஒரு டவுட்டு, ஐஷு கதை அனுப்புது, நமக்கு எப்படி இருக்கும் கேரக்டர், ஏதாவது மொக்க பொண்ணு அமைச்சிடுமா, 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் இருக்குமா, கெஸ்ட் ரோல் மாதிரி தான் அமுச்சு விடுமே, ஐஷு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டேன். கதை கேட்க ஆரம்பிக்கும் போது பண்ணுற ஐடியாவில் இல்லை நான். ஸோ ஆனந்த் வாங்க கதை கேட்குறான்னு கேட்டேன். இன்ட்ரல் பிளாக் அப்போ உண்மையாகவே அழுதுட்டேன் நான், உண்மையாகவே இட் இஸ் ஸோ நைஸ் த நரேஷன். அப்போ சொல்லிட்டேன், சார் இந்த படம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன், நீங்கள் செகண்ட் ஹாஃப் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்படியே ஓடிடலான்னு பார்த்தார் ஆனந்த், இருந்தாலும் உட்கார வச்சு செகண்ட் ஹாஃப் உட்கார வச்சு கேட்க வச்சு. இட்ஸ் அ நைஸ் ஃபிலிம், ஒரு 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 ஃபேமிலி ட்ராமா அண்ட் ஒரு கப்புளுக்குள்ள இருக்கிற டிஃப்ரென்சஸ் என்னன்னா, இப்போ ஒரு கப்புள் டிவோர்ஸ்க்கு போறாங்க, இல்லை ஒரு 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 ட்ராமா அவங்களுக்குள்ள நடக்குதுன்னா அது வந்து பக்கத்துல இருக்கிறவங்க தூரத்துல இருக்கிறவங்க எல்லாருமே 1000 பேசுவாங்க, பட் அவங்க ரெண்டு பேருக்கு ஒண்ணி தான் தெரியும் அவங்களுடைய ஹவு தே கேன் புட் அப் வித் ஈச் அதர் இன் அ ரூம்னு. ஸோ அந்த அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்றேன். அந்த அந்த ஏரியா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ தெல் பி லாட் ஆஃப் கப்புள்ஸ், ஒரு 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 3 கப்புள் இருப்பாங்க அந்த ஃபிலிம்ல, அவங்களுடைய டிஃப்ரென்சஸ் அண்ட் ஹவு தே ஹேண்டில் லைஃப், இது எல்லாமே வந்து இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காரு. இஸ் அ வெரி குட் டைரக்டர், அவரும் ஜெகதீஷும் ஒரு நல்ல காம்பினேஷன். ஜெகதீஷ் இஸ் அ வெரி நைஸ் சினிமாடோகிராஃபர். இந்த படம் வந்து லைவ் சவுண்ட், ஸோ டப்பிங் கிடையாது, அங்கே பேசுறது தான். ஸோ நிறைய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ்லாம் சிங்கிள் ஷார்ட்ஸ் போயிட்டு இருக்கோம். ஐஷு வேற இருக்காங்க, ஸோ வந்து போட்டி போட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணோம். பட் மேக்ஸிமம் எல்லாமே செகண்ட் டேக் தேர்ட் டேக்கே ஓகே ஆகிடும். ஸோ கஷ்டப்பட்டு வர, ரெண்டு பேருக்குமே டிஃப்ரெண்ட்டான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும், அது வந்து டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சாங்ஸும் வந்து தேங்க்ஸ் டு த லிரிக் ரைட்டர்ஸ், இட் இஸ் கம் அவுட் வெரி நைஸ். கார்த்திக் நேதா, ஜிகேபி, ஏகாதசி, அறிவு அண்ட் விண்ணுலக கவி. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் தெம், எல்லாருடைய ஹார்ட் ஒர்க், ஆர்ட் டைரக்டர், த கேமராமேன் அண்ட் ஆல் த கோ ஆக்டர்ஸ், தேவ் ஆல் டன் வெரி நைஸ். லைவ் சவுண்ட் நல்லா பண்ணியிருக்க கோ ஆக்டர் அப்துல், மகாலட்சுமி இளவரசு சார், ரோஹினி மேம், கீதா மேம் அண்ட் நந்தினி மேம். ஸோ ஐ வாஸ் வெரி வெரி தேங்க்ஃபுல் அவங்க கூட வேலை செஞ்சது. எல்லாமே நல்ல ஆக்டர்ஸ். இளவரசு சாருக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப அழகான ஒரு சீன் இருக்குது, அவங்க வந்து அவர் பொண்ணை பற்றி அவர் பேசுவார், அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில். ரோஹினி மேம் வந்து ரொம்ப இன்டென்ஸான இப்போ சீன்ஸை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஒரு 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 ஆட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. தேங்க்ஸ் டு வருண் இந்த படத்தை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணார், இஸ் வெரி பேஷனட் பர்சன். ஸோ ஐ விஷ் தன் பெஸ்ட் ஆஃப் லக். ஸோ படம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்ம பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். தேங்க்யூ சார், ஐ நோ ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னும் சில நிமிடங்கள் இருந்தால் நாங்கள் சந்தோஷப்படுவோம். அடுத்து இந்த மேடையில் வீடு நிறைய விருதுகள் வைத்திருப்பாங்க, விருதுகள் வைப்பதற்காகவே இனிமேல் இன்னொரு வீடு வாங்கணும். தங்க முட்டை தேடக்கூடிய சினிமா உலகில் காக்கா முட்டையை கையில் எடுத்த ஒரு அற்புதமான ஒரு மனுஷி, தமிழ் சினிமாவில் முத முதல்ல ஹீரோஸ்க்கு முன்பே தமிழில் டபுள் ஆக்ஷன் பண்ணது நடிகை தான், தமிழ் சினிமாவில் அரசியலுக்கு முதல்ல போனது ஒரு நடிகை தான். இன்று சினிமாவில் வெறுமனே ஒரு ப்ராப்பர்ட்டி பொருளாக அல்ல, கருப்பொருளாகவே மாறி தமிழ் சினிமாவை அடுத்த கட்டம் தூக்கி செல்லக்கூடிய முக்கிய நாயகிகளில் முதன்மை நாயகி எங்களுடைய டியர் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களை ஒரு பெரிய கரவொலியோடு மாட்டிக்கிறேன். ராஜ்மோகன், எல்லாருக்கும் வணக்கம், பிரஸ் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். இந்த வருடத்தோட முதல் படம், போன வருடம் எனக்கும் ஜீவிக்கு நடந்த மாதிரி நடந்தது, என்னையும் வெள்ளிக்கிழமை நாயகின்னு கூப்பிட்டுருக்காங்க. பட் ஐ திங்க் கண்டிப்பாக அது நம்ம கையில் இல்லை. லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன், ஓடிடி, டிஜிட்டல், இந்த ஒரு ப்ரெஷர்னால தான் இது நடந்திருக்கும், நடந்துட்டுருக்கு. பட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜிவி ஃபார் யுவர் கல்வன், விச் இஸ் ரிலீஸ்ட் யஸ்டர்டே, அண்ட் இட்ஸ் அ ரொம்ப நல்ல படம், நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தேட். அண்ட் கம்மிங் பேக் டு டியர், டியர் இஸ் வெரி வெரி டியர் டு மீ, எனக்கு ரொம்ப ரொம்ப டியர் ஆன ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே ஒரு தனித்துவமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி வராத ஒரு அப்பா கதாபாத்திரம், நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு மாமியார் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குற மாதிரி ஒரு கதாபாத்திரம் ரோஹிணி மேமுக்கு, என்னோட அப்பாவை நடித்த இளவரசன் சாருக்கு, என் அம்மாவை நடித்த கீதா மேமுக்கு, அப்புறம் நந்தினி, காளி வெங்கட், ஆர்ட் டைரக்டர், லிரிசிஸ்ட், எல்லாருமே இங்கே நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜெகதீஷ், என்னை ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாரு. என்னோட எல்லா படத்துலையும் ஜெகதீஷ் மாதிரி ஒரு கேமராமேன் இருக்கிறோம்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். அண்டு அப்துலோட நான் இது ஒரு 3வது படம் நினைக்கிறேன். எனக்கு அப்துல் வந்து ஒரு விஷயம் சொன்னார் லாஸ்ட் டைம் ஒரு படம் நாங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது, சிஸ்டர் அப்படின்ற ஒரு படப்பிடிப்பில், ஐஸ்வர்யா ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களா அப்படின்னாரு. என்ன சொல்லுங்கள் அப்துல் அப்படின்னா,
ஒரு செட்டே வந்து அழகா எவ்வளவு சந்தோஷமா எல்லா ஆக்டர்ஸுமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும்போது அந்த அந்த படம் சூப்பரா வரும் இல்ல அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த விஷயம் எனக்கு இந்த படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஞாபகம் வந்தது. பிகாஸ் இங்க இதுல இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே வந்து நாங்க செட்டுக்கு போனோம்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போற ஒரு ஃபீலிங்கே இருக்காது. நானும் ரோஹினி மேம்லாம் உட்காந்து பேசணும்னா கதை கதையா பேசிட்டே இருப்போம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட ஷேர் பண்றதெல்லாம் நான் அவ்வளோ அவங்கள அட்மயர் பண்ணி அவங்க பேச்சை நான் வந்து அவ்வளோ கேட்டு தேங்க்யூ ஸோ மச் ரோஹினி மேம் ஃபார் ஷேரிங் யூ ஷீ சச் அ ஒரு அவங்க பேசுறது அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அவ்வளோ நாலேஜபிளான ஒரு பர்சன் ஃபார் சம் ஒன் எனக்கெல்லாம் வந்து அவங்கள பார்த்தா அவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருமே இளவரசன் சாராக இருக்கட்டும் அண்ட் இந்த மாதிரி ஒரு மூவியோட செட்டே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த மாதிரி தான் இந்த படமும் வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு. அண்ட் என்னோடய ஜேர்னி வித் டியர் இஸ் வெரி வெரி லாங். லைக் கடந்த ஒரு 3 வருஷமாக ஒரு ட்ராவல் இருந்திருக்கு. ஆனந்த் காஃபியில் நல்லா தான் போட்டு கொடுத்தேன், சும்மா சொல்கிறாரு, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வாங்க மறுபடியும் போட்டு தரேன். ஓகே ஆனந்த் இஸ் நாட் ஜஸ்ட் டிரெக்டர் ஃபார் மீ, ஹீ இஸ் ஆல்சோ வெரி வெரி டியர் ஃப்ரெண்ட். எனக்கு மற்ற படங்களில் ஏதாவது ஒரு சஜஷன் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு வந்து இந்த ட்ராவலில் வந்து எனக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு நண்பராக எனக்கு வந்து கிடச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் வந்து எனக்கு தீபிகா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் ஆன் யூ ஆர் ரியலி அ பிரில்லியன்ட் காய் அண்ட் ஐ லவ் யுவர் ரைட்டிங். ரைட்டர்ஸ் தான் இந்த காலத்தில் ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, பட் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் தமிழ் சினிமா கிடைச்சது நிஜமாலேயே ஒரு பொக்கிஷன் தான். அண்ட் யூ வில் பி ட்ரெஷர்ட் ஆனந்த், ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். அட்டப்படம் கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே காஃபி வேணா டீ கொடுக்கவா? ஓகே அண்ட் தென் கம்மிங் பேக் டு மை ப்ரொடியூசர் வரும் திருப்புரநேனி, ஆல் த வே ஃப்ரம் ஹைதராபாத். சச் அ லவ்லி பர்சன், நீங்கள் அவர் முகம் பார்த்தாலே தெரியும் இப்படி பால் வடிகிற ஒரே ஒரு குழந்தை மாதிரி இருக்கும். ஈஸ் ஒன் பேஷனேட் ப்ரொடியூசர். எப்பவுமே வந்து நிறைய புது புது ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க, அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் நிறைய பேர் பயந்து திரும்பி போயிடுவாங்க, ஐயோ இவ்வளோ காசு போயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனால் ஐ திங்க் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் சினிமாவில் அப்படின்றது. பிகாஸ் ஒரு சினிமாக்காக எவ்வளோ வேணால் செலவு பண்ணுவார், நல்லா வரணும் அப்படின்றது தான் ஒரு மைண்ட் செட்டாக இருந்து வேலை செஞ்ச வருண். அண்ட் வருண் எனக்கு இன்னொரு படம் பண்ணியிருக்காரு, இட் இஸ் யட் டு ரிலீஸ், இட்ஸ் ஹிந்தி அண்ட் தமிழ், இட்ஸ் கால்ட் மானிக். 2 படம் பண்ணியிருக்கேன் வருண். அண்ட் மை ட்ராவல் வித் வருண் இஸ் ஆல்சோ ஈக்குவலி வருண் அண்ட் ஆனந்த் தான் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு 3 இயர்ஸ் பேக் மீட் பண்ணேன். அண்ட் இந்த படத்தில் வந்து ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் வந்து எங்கள் கதாநாயகன் ஜிவி பிரகாஷ். ஸோ ஜிவி இல்லைனா ஐ திங்க் ஹீஸ் த மெயின் பில்லர் ஃபார் ஆர் ஃபிலிம் டியர். தேங்க்யூ டியர் ஜிவி ஃபார் டூயிங் டியர் அண்ட் மேக்கிங் இட் டியர் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். யூஆர் அ டார்லிங் அண்ட் ஜிவிக்கு நிஜமாலே நான் வந்து ஒரு பெரிய ஃபேன். அவரோட மியூசிக்கு நான் ஃப்ளைட்டில் பார்த்தேன், கதை இருக்குது பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். என்னை மதித்து அந்த கதையை கேட்டு இந்த படம் வந்து ஜிவி, ஐ கான்ட் திங்க் அபவுட் எனி ஒன் எல்ஸ். இப்போ படம் பார்க்கும்போது ஜிவி தவிர யாராவது இந்த ரோல் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜிவி ஃபார் பீயிங் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார், வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட். எனக்கு ஜிவி வந்து நிறைய விஷயத்தில் எனக்குன்னா, நான் அவங்களோட சிஸ்டர் பவானியோட காப்பே ரணசிங்கம் படம் நடிக்கும்போது எனக்கு ஜிவி ஜிவி பற்றி அவ்வளோ சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எனக்கும் அண்ணங்க ஒரு 3 பேர், இப்போ ஒரு அண்ணன் இருக்காரு. அப்போது ஜிவியோட பிரதர் அவங்க சிஸ்டர் காம் பாண்டிங் பார்க்கும்போது எனக்கு லைட்டாக ஒரு பொறாம நிறைய வாட்டி வந்திருக்கு. நான் அது சொல்லியிருக்கேன் கூட ஜிவிக்கிட்ட. அண்ட் இப்போ ஒரு சின்ன ஒரு காமெடி நடந்தது, அங்கே 2 பேரும் உட்காந்துட்டு இருந்தோம், எல்லாரையும் ஸ்டேஜில் கூப்பிட்டாங்க, என்ன ஜிவி இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் யாரும் இல்லையோ, என்ன மியூசிக் டைரக்டர் இல்லை, அதான் நானும் யோசிக்கிற விஷயம், மியூசிக் டைரக்டர் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் பார்த்தா அவர் தான் மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு, அது அவருக்கு தெரியல. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, எலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது, பட் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்லபடியாக எழுதி சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கப்பிள், ஒரு ஃபேமிலி பாண்டிங் உள்ள ஒரு நல்ல ரைட்டிங்கில் வர இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப 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 நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இப்போது நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பாடலுக்கான அந்த இசையை வெளியிட அப்படியே ஒரு ஃபோட்டோ மூலமாக லான்ச் பண்ணிடலாம். யாரும் யாரையும் மறைக்காமல் நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஓபன் பண்ண பிறகு பின்னாடி வீடியோ எடுக்கலாம். கமலேஷன் ஜாயின் பண்ணிட்டாரு.
மக்களே, நட்மெக் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் ஆனந்த் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் குமார் மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் இணைந்து நடிக்கும் டியர் திரைப்படத்தின் பாடல் வெளியீடு மற்றும் ட்ரெயில் வெளியீடு நல்ல ஒரு கைத்தட்டல் தரலாம் அந்த டீமுக்கு. நம்மை மகிழ்வு